இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து நம்ம குழம்புத்தூள் பாசிப்பருப்பெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டு பண்ணுறது ஒரு மெத்தட் வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது. ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த முட்டைக்கோஸில் உள்ள வாயு பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது. இப்போ வந்து ஒரு கால் கிலோ முட்டைக்கோஸு கையாலே அரைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா முட்டைக்கோஸில் முட்டைக்கோஸ் மேலேயே உரடிப்பாங்க. ஸோ அது நமக்கு நல்லது கிடையாது. அதனால் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு 2-3 அலசு அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கேரட்டும் நான் இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து குழம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே இருக்கும். அப்படி நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூட நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடையில ஒரு தடவை கிண்டி விடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்லலாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா தேங்காய் சேர்க்கும்போது சளிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேங்காயை கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம். பொரியலோடு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சளிக்காது. ஸோ கெட்டு போகாமல் இருக்கும். ஈவன் ஈவினிங் சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டோம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.